வரமத்துலாஹூ அலமதுல்ல வசலாத்து வசலாம் அன்பான சகோதர சகோதரிகளை இஸ்லாமிக் அப்டேட்ஸ் தமிழ் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் நம்ம எல்லா இடங்கள்ல எல்லா தலங்களிலே இன்றைக்கு இதைத்தான் நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஜக்காத்துல் ஃபித்ரு சம்பந்தமான விஷயம் பெருநாள் தர்மம் என்று சொல்கிறாங்களே இல்லையா முதல்ல வந்து இந்த பெருநாள் தர்மம் என்பது எப்படிப்பட்ட கடமை என்பதை தெரிஞ்சுக்கணும் அது வலியுறுத்தப்பட்ட கடமை சுண்ணத்தான விஷயம் கிடையாது ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம் கிடையாது பெருநாளுடைய தர்மம் என்பது வலியுறுத்தப்பட்ட கடமையான ஒரு காரியம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அது பாருங்கள் இவ்வனவரல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னா ஃபரல் அஹூர் அல்லாஹி சல்லாஹ் அலையூஸ் ஜகாத்துல் ஃபித்தர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம் அப்போ ஜக்காத்துல் ஃபித்ரி என்பது நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு தர்மம் அதாவது கடமை அல்லாத ஒரு தர்மம் கிடையாது கடமையல்லாத தர்மம்னா அவங்களுக்கு புரியுதா இல்லையா அதாவது சதக்காவாக கிடையாது இது வந்து ஃபரதங்கிற வார்த்தையை என்ன செய்ய ஹதீஸில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அது கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை பொறுத்த வரைக்கும் எதற்காக இது கொடுக்கப்படுகின்றது என்பதை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எதற்காக இது கொடுக்கப்படுது அப்படிங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய சந்தவர்கள் சொல்கிறாங்க துஹரத் அல் இசா இம் நோன்பாளியை தூய்மைப்படுத்துவதற்காக அதாவது நோன்பாளியை பொறுத்த வரைக்கும் அவரிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோன்பு நேரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீணான காரியங்கள் ஏதாவது ஈடுபட்டிருந்தாருன்னா அவரை அறியாமலேயே வீணான காரியங்கள் ஏதும் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னா அதிலிருந்து அவரை தூய்மையாக்குவதற்காகவும் துகரத்தல்லி சாயும் அதிலிருந்து அவரை தூய்மையாக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல் ஒரு மசாக்கின் ஏழைகளுக்கு உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால எந்த ஒரு ஏழையும் என்ன செஞ்சிடக்கூடாது பசியோடு இருந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பெருநாளுடைய தர்மம் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பெருநாளுடைய தர்மம் என்பது கடமையானது ஒன்று இந்த கடமை ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது இதை வந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக அதாவது ரெண்டே ஒரு காரணம் தான் ஒன்று என்ன அப்படின்னா நோன்பாளியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரெண்டாவது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள் தர்மம் என்ன செய்யப்பட்டிருக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க துஹரத்தல் சாயிம் இல் மிஸ்கீன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹுடைய யோசனை சொல்கிறாங்க சரி எதுக்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் மூன்றாவது விஷயம் என்னென்னா இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் அடுத்த விஷயம் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையுஸ்வலம் சொல்கிறாங்க ஃபமன் அத்தாஹா கபுல சலாத்தி எவர் அதை தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றுகின்றாரோ ஃபைய ஸகாத்தும் மக்பூலா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்தாகும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்துல் ஃபித்தராகும் ஒமன் அத்தாஹா பாத சலாத்தி எவர் அதை தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றுகின்றாரோ ஃபைய சதக்கத்தும் மின சதக்கா அது தர்மங்களிலிருந்து உள்ளதாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொல்கிறாங்க அப்போ இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெருநாளுடைய தர்மத்தை நாம் பெருநாள் தொழுகைக்கு போகிறதற்கு முன்னால் என்ன செய்தி நிறைவேற்றி விடணும் குறிப்பாக இந்த பெருநாளுடைய தர்மத்தை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அல்ல தூதர் சொல்கிறாங்க பெருநாள் பிறை கண்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் சரிங்க இந்த சுருக்கமான நேரத்தில் நம்மளால் விநியோகம் பண்ண முடியுமா கொடுக்க முடியுமானா அதுக்கான வாய்ப்பு கம்மி அதற்கான ஒரு நடைமுறை மார்க்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு நடைமுறையும் இருக்குது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேவசல்லமுர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்தருடைய பொருளை பாதுகாப்பதற்காகவே அபூஹுரை அதியல்லான் அவர்களை நியமித்த ஹதீஸை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஜக்காத்துல் ஃபித்தரை பெருநாள் தினத்திற்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்கிறாங்க அதை விநியோகம் செய்த ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பெருநாளுடைய தர்மத்தை பொறுத்தவரை நாம் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் அதை விநியோகம் செய்து விடலாம் அதற்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் தாமதப்படுத்தாமல் நல்ல விஷயத்தை இன்னைக்குமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தாமதப்படுத்துவது தான் நம்முடைய நடைமுறையாக இருக்குது கடைசியாக கொடுத்துக்கலாமே கொடுத்துக்கலாமே அப்படிங்கிற பொறுப்போக்கு பலரும் என்ன செய்வாங்கன்னா பெருநாள் துணைகிக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணி அல்லது நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி ஜி நான் இந்த சக்காத் சுத்திரி கொடுக்கல ஏதாவது வழி இருக்குதா சொல்லுங்கள் இப்போ எதுவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லுங்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் எழுப்புறதை பார்க்குறோம் ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் என்ன செய்யக்கூடாதுன்னா வரக்கூடாது அதனால் என்ன செய்யணும் முன்னமே என்ன செய்யணும் கொடுத்துடணும் கொடுக்கிறது ஜமாத்தாக கொடுப்பது சிறந்தது என்பதற்கான ஒரு அடையாளத்தை தான் என்ன செய்கிறோன்னா அல்லாஹுடைய தூதர் வந்து ஒரு பொறுப்பாளரை நியமித்து ஜக்காத்துல் ஃபித்தருடைய பொருள்களை பார்ப்பதற்கு ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்குது இன்றைக்கும் ஜமாத்துகள் மூலமாக அதை என்ன செய்ய நிறைவேற்றின எல்லா ஜமாத்துகளும் இன்றைக்கு அறிவிக்கிறாங்க ஃபித்ரி என்பது எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதிக குறைந்தபட்சமாக நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் என்ன செய்ய நிர்ணயிச்சிருக்கிறாங்க எவர் ஒருவர் அன்றைய கா தினத்தில் பெருநாளுடைய தினத்தில் அவருடைய செலவுகள்லாம் போக அவர்கிட்ட மிச்சமான தொகை இருக்குதோ அதிலிருந்து அவர் சக்காத்துக்கு கொடுக்கலாம் அவருக்கு தெரியும்ல இப்போ வந்து ஒருத்தர் செலவுக்கே காசு இல்லாதவருக்கு சக்காத் இல்ஃபித்தரு கடமையான கடமை இல்லை அன்றைய செலவுக்கே காசு இல்லாமல் இருக்கிறாரு அன்றைய செலவுக்கே பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அவர் ஜக்காத்துல்ஃபித்தரை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவருக்கு அன்றைய செலவுகள்லாம் போக அவர் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கான தொகை அவர்கிட்ட இருக்குது அவருக்கு எந்த விதமான கடனும் இல்லாமல் இருக்குது எந்த விதமான வேறு விதமான தொல்லைகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தாரா அவர் என்ன செய்யணும் ஜக்காத்துல்ஃபித்தரை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க அவர்களை பொறுத்தவரை அவர்களால் ஐந்து பேருக்கும் ஆறு பேருக்கும் சக்காத்துல்ஃபித்தர் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஒருத்தர் இருக்குன்னா அவர் கடன் வாங்கியெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு சக்காத்தில் ஃபித்தர் கடமை இல்லை யார்ட்ட செலவுகள்லாம் போக அவருடைய கையில தொகை இருக்குதோ நிறைவேற்றுவதற்கான தொகை இருக்குதோ அவர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும் அதை என்ன செய்யணும்னா தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும் ஜமாத்தாக நிறைவேற்றலாம் இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஜமாத்தில் அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி நூற்றி இருபது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய்ன்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி விளம்பரம் பண்ணுறாங்க நம்ம நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஜமாத்திலேயோ அல்லது வந்து நம்ம கருகாமில் இருக்க ஜமாத்திலேயோ கொடுத்து ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுத்து அதற்கான வேலைகளுக்கான வ வழிவகைகளை ஏற்படுத்தி தரலாம் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான பிறநாட்களை கொண்டாடுகின்றோம் சர்வதேச பிறை ஒன்று லோக்கல் பிறை ஒன்று இப்போ இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா நான் சர்வதேச பிறையில் நோன்பு வைக்கிறேன் பிறனா கொண்டாடுறேன் நான் சக்காத்துல் ஃபித்தர் நிறைவேற்றக்கூடிய ஆள் வந்து லோக்கல் பிறையில் இருக்கிறார் இப்போ நான் சக்காத்துல் ஃபித்தரை நான் பிறந்தா அவர் அடுத்த நாள் தானே கொண்டாடுறாரு அதனால் நம்ம நிறைவேற்றினா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இன்றைக்கி வருது அப்போ அதுக்கு என்னன்னா நாம் எப்போ போகிறோமோ அதுக்கு முன்னால் நிறைவேற்றணும் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க ஃபமன் அத்தாக கபுல் சலாத் தொழுகைக்கு முன்னால் எவர் நிறைவேற்றுகின்றாரோ யாருடைய தொழுகைக்கு அவருக்கு முன்னால் அவருடைய தொழுகை இல்லை நாம் தொலப்போகிறோமா இல்லையா அப்படிப்பட்ட அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் யார் நிறைவேற்றுகின்றாரோ அதுதான் ஜகாத்து மகபூலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத் அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்கு பெருநாள் தொழுகிறோமோ அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா இதை கொடுத்து விட வேண்டும் சரிங்களா அப்போ இது எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி என்ன கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறது என்ன கொடுக்கறது எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதற்கான அளவுகளை சொல்லிட்டாங்க ஒரு சா ஒரு சா என்பது நான்கு முத்துகளை கொண்டது ஒரு சா ஒரு முத்து என்பது என்ன அப்படின்னா ஒரு இரண்டு கை நடுநிலையாக இருக்கக்கூடிய இரண்டு கை இருக்கா இல்லையா இந்த கை நிறைய ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு முத்து அது மாதிரி நான்கு முத்தை வந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு சா இன்றைக்கு வந்து அது எவ்வளோன்னு கணக்கு பண்ணும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா ஹால் கிலோலருந்து மூணு கிலோ வரைக்கும் கணக்கு சொல்கிறாங்க அதில் ஒரு கேள்விகள் வந்து வருது நேற்று கூட என்ன செஞ்சோம் அப்படின்னா இது சம்மந்தமாக போடும்போது என்னப்பா நீங்கள் வந்து ரெண்டே கால் கிலோங்கிறீங்க ரெண்டரை கிலோங்கிறீங்க மூணு கிலோங்கிறீங்க இதில் கூட நீங்கள் சரியான ஒரு நிலைப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஒரு அளவு இந்த அளவு வந்து கூட கொடுக்குறனால தப்பு இல்லை ஏன் ஒரு ரெண்டே ஹால் கிலோ ரெண்டு கிலோன்னு வந்தால் கூட ஏன் ரெண்டே ஹால் கிலோன்னு சொல்கிறாங்க ரெண்டரை கிலோன்னு சொல்கிறாங்க மூணு கிலோன்னு சொல்கிறாங்கன்னா கொடுக்குற சித்தர் வந்து என்ன செய்யக்கூடாது குறைவாகி விடக்கூடாது கூட இருந்தால் நான் கொடுக்குற தர்மம் அதிகபட்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை குறைவாகத்தான் இருக்கக்கூடாது அப்போ வந்து ஒரு ரெண்டரை ரெண்டே ஹாலில் இருந்து மூணு கிலோ வரைக்கும் என்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கணக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஒரு நடுநிலையாக எல்லாத்துக்கும் நடுநிலையாக ஒரு ரெண்டே ஹால் ரெண்டரை கிலோ அளவுக்கான பொருளை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஜக்காத்தில் ஃபித்தராக நாம் எதை உணவாக உட்கொள்கின்றோமோ அதைத்தான் கொடுக்கணும் எதாவது ஒன்று கொடுக்கக்கூடாது அன்றைக்கு அவர்கள்ட்ட இருந்த உணவாக எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தம் பேரிச்சம்பளம் அன்றைக்கு அவருடைய உணவு தீட்டப்படாத கோதுமை என்பது அவருடைய உணவு அதே போல் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கட்டி அவருடைய உணவு உலர்ந்த திராட்சை அவருடைய உணவு இது பிரதானமான உணவாக இருந்துச்சு அப்போ இந்த உணவில் என்ன செய்யணும் அப்படின்னா சா அம்மின் ஷாரின் ஔ சா அம்மின் தம்ரின் ஔ சா அம்மின் அகித்தின் அவ் சா அமின் ஜபீபின் ஔ சா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபி சல்லாஹலி சலம் நாங்கள் வந்து வெளிப்படுத்த அம்பு சாயிது நதியில் தான் இருக்கிறாங்க குன்னா நுஹ்ரிஜு ஜகாத்துல் ஃபித்ரி ஜக்காத்துல் ஃபித்ரி நான் கொண்டு போய் சேர்ப்போம் கொடுப்போம் சா அம்மின் த உணவிலிருந்து ஒரு சா அளவு இருக்குது அப்படின்னா என்னது சா உணவில் இருந்த ஒரு சா அல்லது ஔ சா ஐ மீன் ஷாகிரின் ஔ சா ஐ மீன் தம்ரின் ஔ சா ஐ மீன் அஹித்தின் ஔ சா ஐ மீன் சபீவின் அப்போ ஒரு சா அளவு இருக்குது நாங்கள் உணவை கொடுப்போம் அது வந்து தீட்டப்படாத கோதுமையாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பளமாக இருக்கும் அதே போல் பாலாடையாக இருக்கும் உலர்ந்த திராட்சியாக இருக்கும் இதை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா உணவாக கொடுப்போம் பெருநாளுடைய தர்மமாக கொடுப்போம் என்று என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்படி நம்ம கொடுக்கணும் ஓரளவுக்கு இன்றைக்கு வந்து நமக்கு எது பிரதானமாக உணவாக இருக்குதோ அந்த பிரதானமான உணவு குறிப்பாக பெருநாள் தினத்தில் எந்த பிரதானமான உணவை சாப்பிடுவாங்களோ அதை கொடுக்குற சிறந்தது இப்போ பெருநாள் தினத்தன்று என்ன செய்வாங்க ஒரு பிரியாணி ஆக்கி சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த பிரியாணியுடைய அரசியை கொடுப்பதால் சிறந்தது என்பது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா அன்றைக்கு சாப்பிட்றது தானே நம்ம கொடுக்குற சாதாரண அரிசியில் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் பிரியாணி ஆக்க மாட்டாங்க அப்போ பிரியாணிக்குன்னு திருப்பி அவன் என்ன செய்வாங்கன்னா போய் வந்து காசு கொடுத்து பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்தால் பிரியாணி ஆக்குவாங்க இதை பார்க்குறோம் அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் அன்றைக்கு பெருநாளன்றைக்கு எந்த உணவை அவர்கள் ஆக்குவார்களோ அந்த உணவை என்ன செய்யலாம் தாராளமாக கொடுக்கலாம் அது அவர்களுக்கு வந்து அந்த அதுக்காகத்தான் அந்த பெருநாளன்றைக்கு தான் அவங்க பசியோடு இருக்கக்கூடாது அதுதான் அதனுடைய நோக்கம் அப்போ அதை என்ன செய்யலாம் நிறைவேற்றுவதற்காக நாம் அந்த மாதிரியான உணவை என்ன செய்யணும் ஜமாத்துகள் அதற்கான உணவுகளை என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும் சரி யாருக்கெல்லாம் கொடுக்கணும் வீட்டில் உள்ளவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணும் நோன்பு வைக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா நோன்பு வைக்காதவங்களுக்கும் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கான பதிலையும் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது இவனும் மரதியில் அறிவிக்கக்கூடிய செய்தி ரசூல் அல்லாஹி சலாஹாஸ்லம் சக்காத் அல் ஃபுத்ரீம் ரமதான் மின் ரமதான ச அம்மின் தம்பரின் அவள் சம்மின் ஷைரின் அல்லது அபுதி ஒல் ஹொர்ரிக்கி ஒல் உன்சா அவ சகிரி கபீரி முஸ்லிமின் முஸ்லீம்கள் இருந்து அடிமை சுதந்திரமானவர் ஆண் பெண் சிறுவர் பெரியவர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் வீட்டில் அன்னைக்கு பிறந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை வரைக்கும் கணக்கு பண்ணி கொடுக்கணும் குழந்தைகள் தான் நோம்புக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்கிட்ட வருமா இல்லையா கேள்விகள் கேட்கறது என்பது நமக்கு கைவந்த கலை அப்படித்தானே எப்படா நம்ம கேள்வி கேட்கலாம் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாகவே யோசிப்போம் நம்ம பார்க்குறதா அது அப்போ அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய இரண்டு விஷயம் என்னென்னா அது நோன்பாளிக்கு அவர் நோன்பில் செய்யக்கூடிய வீணான காரியங்களுக்கான பரிகாரம் ஒன்று இன்னொன்று சொல்லும்போது போது மிஸ்கீன் மிஸ்கின் அப்படின்ட்டாங்க ஏழைகளுக்கான உணவு அப்படின்ட்டாங்க அப்போ வந்து ஏழைக்கான உணவாக கொடுக்கறதுக்கு தான் என்ன செய்கிறோன்னா வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் அப்போ அந்த அடிப்படையில் அன்பானவர்களே நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ என்னுடைய மகன் என்னுடைய மகள் அதே போல் ஒரு வீட்டில் வந்து யார் அதற்குரிய குடும்பத் தலைவராக இருக்கிறாரோ அவரு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவருடைய பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் கொடுக்கணும் அடிமை வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பொறுப்பில் நம்ம உறவுக்காரர்கள் யாராவது இருக்கிறாங்க அல்லது சொந்தக்காரவங்க யாராவது இருக்கிறாங்க அவங்களே நம்மலாம் பார்க்குறோம் அவங்களுக்கான தேவைகளை நம்ம தான் நிறைவேற்றுறோம் அப்படின்னா அவர்களுக்கும் சேர்த்து என்ன செய்யணும் நம்ம சக்காத்து கொடுக்கணும் அடிமைன்னு சொல்வதற்கான காரணம்னா ஒரு வீட்டில் அடிமை இருப்பார் அவருக்கு சேர்த்து கொடுக்க சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க சொந்தக்காரவங்களோ அல்லது நாங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறவங்களோ அவங்கள நாங்கள் தான் முழுசாக பராமரிக்கிறோம் எல்லாமே நம்ம தான் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சேர்த்து என்ன செய்ய நம்ம வந்து ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றும் பொழுது அது வந்து பெருநாள் தர பெருநாளைக்கு முன்னால் நிறைவேற்றும் போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காத்தாகும் அதன் மூலமாக நோன்பில் ஏற்பட்ட எல்லா தவறுகளுக்கும் பரிகாரமாக அமையும் ஆக அன்பானவர்களே இந்த பெருநாளுடைய தர்மத்தை இன்னும் வந்து என்ன செய்து இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இரண்டு விதமான நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம் அப்போ வந்து எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைவேற்றுவதற்கான வழியை பாருங்கள் இன்னும் வந்து இன்றைக்கு சர்வதேச பிறையை கொண்டாடினவங்களுக்கு இன்னும் மூணு நோன்பு இருக்குதா என்னன்னு தெரியல லோக்கல் பிறகுறவங்களுக்கு நான்கு நோன்பு இருக்குதான்னு தெரியல ஆக மொத்தம் அவ்வளோதான் வரும்னு விஷயங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் மாதங்கள் என்பது இருபத்தி ஒன்பது முப்பதாகத்தான் இருக்கும்னு எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இருபத்தி பிறை பார்த்து தெரியல அப்படின்னா தகவல் இல்லைனா தான் முப்பதாக பூர்த்தி செய்யப்படும் அப்போ அந்த அடிப்படையில் காலங்கள் மூணு நாள் இருக்குதே நாலு நாள் இருக்கேன்னு தாமதப்படுத்திறாதீங்க இன்றைக்கே கொடுப்பாதவர்கள் இன்றைக்கே கொடுத்துருங்க முன்னமே நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம நிம்மதியாக பிறநாள் கொண்டாடலாம் கடைசி நேர பரபரப்புக்களை என்ன செஞ்சிடாதீங்க வழிவகை வச்சிடாதீங்க அல்லாஹ் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ அதை செயல்படுத்துவதற்கான நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் தருவானாக இன்ஷா அல்லா நாளை வேறு ஒரு தகவல்களோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்